ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ 1 கமல் சார் என்னென்னலாம் வந்து ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்பயும் பார்ப்போம் 9 மணிக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சார் ஃபஸ்ட்டு டிக்கெட் டு ஃபினாலே வின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அவருக்கு டிக்கெட் டு ஃபினாலே கமல் சாருக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் வந்து நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் இவங்களுக்கு கொடுக்கல உள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கமல் சார் வந்து தனியாக பண்ணி ஒரு ஷோ மாதிரி, இல்லை இவரும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதல் அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணப்படும். ஸோ டாஸ்க், 5 டாஸ்க் நடந்திருக்கு. அதில் முதல் டாஸ்க் முயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிக்குக்குள்ளே வந்து முயலை வச்சு எடுத்தாங்கல்ல, அதில் ஃபேவரிசம் நடந்திருக்கு. ஸோ மாயா பூர்ணிமாவுக்கு கேள்விகள் எழுப்பப்படும். ஏன் முதல் ஆரம்பிச்சிங்க, இன்னொரு டீம் இந்த டீமுக்கும் இந்த கேள்வி எழுப்பப்படும், சரியா? ஸோ அர்ச்சனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அர்ச்சனா சொன்னதை கண்டிப்பாக கமல் சார் செய்வார் இந்த வட்டம். ஏன்னா படையப்பா பாட்டு வந்து போட்டிருந்தாங்க, டீகோட் பண்ணாங்க அதை. அதில் நீ ஒன்றை வச்சு தான் ஆடணும், இன்னொருத்தனுக்கு ஆடணும் நீ அரைக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். அதை அழகாக சொல்லி சொல்லுவாங்க, தொடையில் அப்படி தட்டுவாங்க, தட்டிட்டு வலிக்குதுல்ல, நீங்கள் தட்டினா வலிக்காது, அதனால் உங்கள் கேமை நீங்கள் ஆடிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை கமல் சார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை, அவங்களே அந்த ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க அர்ச்சனா, சரியா? ஸோ அர்ச்சனா அதை கண்டிப்பாக கமல் சார்கிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. நாளைக்கு உரிமை குரலாக கூட அது இருக்கலாம், தூக்கிட்டு எனக்கு வந்து இது பார்க்கணும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு பண்ணுவாங்களே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து கமல் சார் முன்னாடி அதை எழுப்பி ரெண்டு பேர் நிற்பாங்க, அது காட்டட்டும் கமல் சார், அதில் நான் வந்து முடிவு பண்ணிப்பேன், எனக்கு என்ன கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான டிஸ்கஷன் கண்டிப்பாக கமல் சார் வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க, ஓகேவா? அது நியாயமாக வழங்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதில் விசித்ரா முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்கள் பண்ண அந்த ஃபேவரிசம் கேம் கேட்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மாயம் பூர்ணிமோ நான் இப்படி இப்படி ஆட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க விசித்ரா கிட்ட. அவங்க அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கமல் சார் கேட்கும்பொழுது. ஆனால் டிஸ்கஷன் இருக்கும், ஏன்னா ஃபேராக ஆடுங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஃபேவரிசம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஸோ இது நடந்திருக்குங்கிறப்ப கண்டிப்பாக அதற்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும், சரியா? அடுத்து இந்த சுரண்ண மேட்ரு, கார்டு சுரண்ண மேட்ரு, அது வந்து பேசுவாங்களா கடந்து போவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் சீரியஸ்னஸ் ஆஃப் த இஷ்யூ, இது வந்து அன்ஃபேர் கேம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். ஸோ அது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டு அந்த சீட்டு கட்டு டாஸ்கில் முயல் ப்ரோ மேக்ஸில் நடந்த அநியாயத்தை கமல் சார் தட்டி கேட்பார் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம், ஓகேவா? ஸோ 3வது டாஸ்க் வந்து பெருசாக இல்லை, அது வந்து ஒரு லக் பேஸ்டு ஒரு டாஸ்க் மாதிரி தான் போச்சு, சரியா? ஸோ கில் ஆர் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கில் பண்ணி ஸ்டே பண்ணி முடிச்சு விட்டாங்க. அடுத்து வேறு எந்த டாஸ்க்லேயும் வந்து ஒரு ஃபேவரிசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த கில் ஆர் ஸ்டேலேயும் வந்து கொஞ்சம் ஃபேவரிசம் இருந்துச்சு. மொதல் அப்படியே காப்பாற்றி எல்லாருமே ஸ்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் டிஸ்கஷன்ஸ் வந்து கண்டிப்பாக போகும். இண்டிவிஜுவலாக கொடுத்தது 2 டாஸ்க், ஒன்று அந்த கையை வச்சு நின்னது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் பல்பை வச்சு, அதில் ரெண்டுமே வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த மொதல் 3 டாஸ்க் தான் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், சரியா? அதில் கமல் சாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் என்ன பண்ணியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி கில்லார் ஸ்டேயில் கூட நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா கிட்ட ஸ்டே சொல்லிட்டு உள்ளே போனான். ஸோ நிக்சனுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வளர்ப்பு இஷ்யூ விசித்ராவுடைய மேட்டர் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணப்படணும். ஏன்னா வார வாரம் அவங்க தப்பிச்சிட்டே இருக்காங்க. விஷ்ணு கிட்டலாம் வந்து வளர்ப்பை பற்றி பேசி பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து கமல் சார் தட்டி கேட்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது, சரிங்களா? அந்த ஒரு விஷயம். அப்புறம் இவருடைய தினேஷுடைய பர்சனல் லைஃப்பை எடுத்து கிழிச்சு விட்டாங்க. ஸோ ரொம்ப கேவலப்படுத்தியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டும். சம்யுக்தாக்கு எப்படி சீசன் 4 கமல் சார் வந்து ஒரு ரோஸ்ட் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது தெரில, பட் இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப டெராகேட்டரி கமெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை.